பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நட்பு குறித்து சில சிந்தனைகளை உங்களோடு நான் இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இவ்வுலகில் நல்ல நண்பர்கள், எப்பொழுதும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய நண்பர்களை பெறுதல் என்பது மிகப்பெரிய செல்வம். நம்முடைய சங்க இலக்கியங்களிலிருந்து இன்று வரை உள்ள பாடல்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த நட்பு என்பதும் நண்பர்களை பெறுதல் என்பதும் எவ்வளவு பெரிதாக போற்றப்பட்டது என்பதனை நாம் அறிந்து வியக்கின்றோம். இப்போ சாதாரணமாக என்ன சொல்லுகின்றோம், ஒருவரை ஒருவர் கண்டால்தான் அன்பு பாராட்ட முடியும் என்று நினைக்கிறோம். அல்ல, புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். ஒருவரை ஒருவர் கண்டு அன்பு கொள்ளாமல் கூட நண்பர்களாக இருத்தல் இயலும் என்பதனை இருவர் நிரூபித்து காட்டினார்கள். ஒருவர் நம்முடைய பிசராந்தையார், அவருக்கு நண்பராக அமைந்தவன் கோப்பெருஞ்சோழன். சோழ நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டிற்கு எப்படி நட்பு முகிழ்த்தது, காதால் கேட்டு இவர்கள் இருவரும் நட்பு கொண்டார்கள் என்று அறிந்து வியப்பு அடைகிறோம். கோப்பெருஞ்சோழனுடைய பிள்ளைகள் தந்தையாரோடு மாறுபாடு கொண்டார்கள். எனவே வடக்கு இருந்து உயிர் நீத்தான் அந்த மன்னன். வடக்கிருந்து உயிர் நீத்தல் என்றால் என்ன, வடதிசையை நோக்கி அமர்ந்து கொண்டு உண்ணாமல் எதனையும் அருந்தாமல் தன் உயிரை தானே மாய்த்து கொண்டு இறத்தல். இறக்கின்ற தருவாயில் அவன் ஒன்று சொன்னான், நான் இறந்த பிறகு என் மீது அன்பு கொண்ட பிசராந்தையாரும் இங்கு வருவார், அவருக்கு ஒரு இடத்தை தயார் செய்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு இறந்தான். எங்கே பாருங்கள், சோழ நாட்டில் அரசன் இறக்க பாண்டிய நாட்டு அவைக்கள புலவர் பிசராந்தையார் சோழ மன்னன் இறந்ததை கேள்விப்பட்டு அதே போல வந்து அரசனோடு அவன் இருந்த மறைந்த இடத்தில் இருந்து உயிர் நீத்தார் என்று பார்க்கிறோம். அவ்வளவு அருமையானது அவர்கள் காணாமலே கொண்ட நட்பு. ஒரு ஆணும் பெண்ணும் கொண்ட நட்பிற்கு மிக மிக பழமையான உதாரணம் யார் தெரியுமா, ஔவையாரும் நம்முடைய அதியமானும். வயதால் வேறுபாடு, பாலால் வேறுபாடு, ஆனால் தமிழால் அவர்கள் ஒன்றுபட்டவர்கள். மிக அருமையாக பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுக்கின்ற ஒரு கரு நெல்லிக்கனி கிடைக்கின்றது அதியனுக்கு. நாம இருந்தால் சத்தம் போடாமல் சாப்பிட்டு நீண்ட காலம் உயிர் வாழலாம் என்று நினைப்போம். அவன் என்ன செய்தான் தெரியுமா, கொண்டு வந்தான், ஔவையிடம் கொடுத்தான். அந்த கனியை உண்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதனை சொல்லவில்லை. அம்மா அவர்கள் உண்டார்கள், மிக அருமையாக இருக்கிறது என்று பாராட்டிய பிறகு அதனை உண்டவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு, நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று கூறினான். நெகிழ்ந்து போனார் ஔவை. ரொம்ப அழகா ஒரு அந்த பாட்டில் சொல்லுகிறார் புறநானூற்று பாட்டில், அதியமானே நீ எவ்வளவு நல்லவன், எவ்வளவு அருமையாக கிடைத்த கனி, சிறு இலை நெல்லி தீங்கனி. ரொம்ப அருமையான சொற்றொடர் அன்பர்களே. நெல்லிக்காயோட இலையை பார்த்தீங்கன்னா புளிய இலை மாதிரி சின்ன சின்ன இலை, அதை அருமையாக சொல்றார் ஔவை. சிறு இலை நெல்லி தீங்கனி ஆதல் அடக்கி, இதை சாப்பிட்டால் என்ன கிடைக்கும் என்பதனை எனக்கு சொல்லாமல் நீ எனக்கு இதனை அளித்தாய். நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக, சிவபெருமான் பெயர், இந்த பூ உலகில் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் நீ வாழ்வாயாக என்று வாழ்த்தினார். அதே போல கபிலரும் நம்முடைய பாரியும் கொண்ட நட்பு. பாரி இறந்த பிறகு கபிலர் பாரியின் இரண்டு பெண் குழந்தைகளை அங்கவை சங்கவையை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொண்டான். இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கின்ற நட்பு முறைகளை பார்க்கின்ற பொழுது வியந்து போகிறோம். ஔவை பெருமாட்டி பார்த்தார், எப்படி நண்பர்கள் இருக்க வேண்டும், ஒரு குளம் நிறைய பூக்கள், குளத்தில் மீன்கள் உண்டு, பூக்களை தேடி வண்டுகள் வருகின்றன, மீன்களை தேடி பறவைகள் வருகின்றன. நண்பர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் எல்லா வளங்களும் உடையவர்களாக இருந்தால்தான் நம்மை தேடி உறவுகள் வருவார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்கள் உறவுகளும் அல்ல, நட்பாக கொள்ளுவதற்கு உரியவர்களும் அல்ல. அற்ற குளத்து அருநீர் பறவை போல உற்றவழி தீர்வார் உறவு அல்ல, குட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல நம்மோடு யார் இருந்து கடைசி வரை நம்மை தாங்குகின்றார்களோ அவர்களே உண்மையான நண்பர்கள், உறவுகள் என்கின்றார் ஔவை பெருமாட்டி.